இன்னைக்கு வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்க இந்த கான்செப்ட் ஆர்ட் ரொம்ப சிம்பிள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவில் லொக்கேட் ஆகிருக்கிற ஆங்கரோ டெம்பிளில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த ஆர்ட் ஒர்க்கை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பிசியை நான் முடிச்சிருக்கேன். இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த ஆர்ட் ஒர்க்கை ஸ்டார்டிங்கில் நான் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் ஃபாலோட இமேஜை சூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஃபால் இமேஜை நான் பிக்சபின்ற வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன். அண்ட் இந்த வாட்டர் ஃபால் இமேஜை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மேனுவலாக மேஸ்க் பண்ணுறேன். எந்த இடத்த மட்டும் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அதோட லேயர் மாஸ்கில் ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி இரேஸ் பண்ணுறேன். அண்ட் ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நான் ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நான் ரியலிஸ்டிக்கான கிராஸையும் ட்ரா பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு லேக்கோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். அதை அந்த வாட்டர் ஃபால் இமேஜுக்கு ஏற்ற மாதிரியான கலருக்கு நான் ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆங்கர்வாட் டெம்பிளில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவோட இமேஜை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை நான் குவிக் செலெக்ஷன் டூலில் யூஸ் பண்ணி மேஸ்க் பண்ணுறேன். மேஸ்க் பண்ணிவிட்டு எனக்கு தேவையில்லாத இடத்த எல்லாத்தையும் நான் மேனுவலாக ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி இரேஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவோட இமேஜும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மேனுவலாக ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி எனக்கு வேணுன்ற இடத்துல எல்லாத்தையும் இரேஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த வாட்டர் ஃபால் இமேஜோட இந்த ஸ்டாச்சு இமேஜும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஃபால் இமேஜில் இருக்கிற அந்த ராக் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை மேஸ்க் பண்ணிவிட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி நான் வார்ப் பண்ணியும் வைக்கிறேன். அதுக்கப்புறமா இதே மாதிரியே இன்னொரு ஒரு ஸ்டாச்சுவோட இமேஜ் ஆட் பண்ணி மேஸ்க் பண்ணுறேன். அதை அந்த புஷஸ்க்குள்ளே நான் செட் பண்ணுறேன். அது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக புஷ் ப்ரஷஸை யூஸ் பண்ணி அதை நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு ராக்கோட இமேஜை ஆட் பண்ணுறேன். அதை மேஸ்க் பண்ணி எனக்கு தேவையான இடத்த செட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா முன்னாடி வச்ச ஒரு ஸ்டாச்சுவோட இமேஜை டூப்ளிகேட் பண்ணி அதை வேறு ஒரு ஆங்கிளில் திருப்பி வைக்கிறேன். அண்ட் ஒரு சன்செட்டோட இமேஜையும் ஆட் பண்ணுறேன். அந்த சன்செட்டோட இமேஜில் எனக்கு தேவையான மாதிரி நான் மெஜெண்டாஸ் அண்ட் சயன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி அதோட கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் குறைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் கலர் கிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். என்னோடய ஃப்ரண்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி அதோடய லைட்னஸை குறைக்கிறேன். அண்ட் ப்ரஷஸை யூஸ் பண்ணி அந்த புஷஸையும் நான் கரெக்டாக பார்க்க ரியலிஸ்டிக்காக மாற்றுறேன். அண்ட் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி இந்த சன்செட்டுக்கு ஏற்ற கலர் டோனையும் கொடுக்குறேன். இதெல்லாம் முடிச்சாரமா ஒரு ஓல்டு ட்ரீயோட இமேஜை ஆட் பண்ணுறேன். இதை குவிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்ச ராக் இமேஜ் கூட அதை நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு டெட் ட்ரீயோட இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட ரூட்ஸை மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வார்ப் டூலை யூஸ் பண்ணி அந்த ராக்கோட நான் பிளெண்ட் பண்ணுறேன்.
அதுக்கேற்ற எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரையும் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரியே அந்த லெஃப்ட் சைடுக்கும் அதே சேம் ட்ரீட்மெண்ட். அண்ட் இந்த மரத்துக்கு தேவையான ஷேடோஸை அந்த ராக்கில் நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பிங்க் ட்ரீயோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். இதை நான் சேலஞ்ச் செப்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அன்வான்டான இடத்த எல்லாத்தையும் நான் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணி லேயர் மாஸ்கில் ட்ரா பண்ணி எடுத்துடுறேன். அண்ட் அது இன்னும் கான்ட்ராஸ்டாக தெரியுற செலக்டிவ் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி அதோட டோனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் புஷ்ஷையும் கீழே இருக்கிற அந்த வுட்டோட லாக் இமேஜையும் நான் இப்போ பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதை முடிச்சாருமா அந்த ஓவரால் ட்ரீக்கே நான் அதோட லைட்னஸை குறைகிறேன். அண்ட் கலர் பேலன்ஸும் அதுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் நான் தனித்தனியான ஒரு குரூப்பில் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓவராலாக எல்லாத்துக்கும் நான் கலர் பேலன்ஸ் கொடுக்குறேன். கலர் பேலன்ஸ் ஃபினிஷ் பண்ணதாரமா இந்த வாட்டர் ஃபாலுக்கு நான் ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் ட்ரா பண்ணுறேன் வித் அ சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ். அந்த வாட்டர் ஃபால்லையும் நான் ஹைலைட்ஸ் ட்ரா பண்ணுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான லுக்கில் இருக்கும். ஸோ அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாச்சு இமேஜுக்கும் நான் ஹைலைட்ஸ் ட்ரா பண்ணுறேன் யூஸிங் த சேம் மெத்தட். அண்ட் அந்த ட்ரீக்கும் இப்போது நான் ஹைலைட்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரீயில் நான் பிளெண்ட் பண்ணப்போ பாதிலே விட்டுட்டேன். அதனால் அதை ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி அதை அந்த லாகோட மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹைலைட் ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்வான்டரான இடத்த எல்லாத்தையும் நான் இரேஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த ரூட்ஸ்லேயும் நான் ஹைலைட் ஸ்டாப் பண்ணுறேன் அக்கார்டிங் டு த லைட் சோர்ஸ். அண்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாச்சுக்கும் நான் ஹைலைட் ஸ்டாப் பண்ணுறேன். ஹைலைட் ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை டார்க் ஆக்குறேன். அதுக்கப்புறமா இது டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நான் அதுக்கு முன்னாடி ஒரு லேயரை ஆட் பண்ணுறேன். அது சாலிட் கலர் ஃபில். அதில் நான் மிஸ்டியும் ட்ரா பண்ணுறேன் யூஸிங் மிஸ்ட் ப்ரஷ். அண்ட் அதுக்கப்புறமா இன்டென்ஸான ஹைலைட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாச்சுக்கும் நான் ஹைலைட் ஸ்டாப் பண்ணுறேன். அது கொஞ்சம் டார்க்காக தெரியணும் பிகாஸ் அது பின்னாடி இருக்குது. ஸோ அண்ட் ஐவியோட இமேஜஸையும் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடி அந்த வாட்டர் ஃபாலுக்கு பிளெண்ட் பண்ணப்போ அது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ அண்ட் இன்டென்ஸான ஹைலைட்ஸும் ட்ரா பண்ணுறேன். அண்ட் ஃபர்ன்ஸோட இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கலர் பேலன்ஸ் அண்ட் ஹைலைட்ஸும் அதுக்கு கொடுக்குறேன். ஹைலைட்ஸ் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீரோட இமேஜை ஆட் பண்ணுறேன். இதை நான் சப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சாருமா எனக்கு மேனுவலாக எங்கெங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணுமோ நான் ப்ரெஷ்ஷாலே அதை திருப்பி எடுத்துக்கிறேன். அண்ட் அதை கரெக்டான பொசிஷனில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் ட்ரீட்மெண்ட். அந்த சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரவுண்டாக தெரியல. அதை நான் வார்ப் பண்ணதுனால அதை நான் லிக்விஃபைட்டிவில் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டீருக்கு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி அதோடய லைட்னஸ் குறைக்கிறேன். அண்ட் கீழே ஆம்பியன் ஷேடோவும் ட்ரா பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு ஹைலைட்ஸும் நான் ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். வித் ஆல் தீஸ் திங்ஸ் டன் எனக்கு தேவையான நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். இதெல்லாத்தையும் முடிச்சாருமா அந்த சன்லைட்டுக்கு தேவையான க்ளோவையும் நான் கொடுக்குறேன்.
அதையும் ஃபினிஷ் பண்ண தரமா கேமரா ரா ஃபில்டர். கேமரா ரா ஃபில்டர் ஃபினிஷ் பண்ண தரமா ஹியர் கோஸ் த ஃபைனல் ரிசல்ட். இது வரைக்கும் நான் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் ஒர்க்கில் எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் தான். கலர் கிரேடிங் முடிச்சாருமா இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகிடுச்சு. என்ன மாதிரியே இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஒரு சைஃபை தீமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.